அம்மா வாரம் நல்லா இருந்தது, சந்தோஷம். யாழ்ப்பாணம் வந்தா கட்டாயம் வாங்க. என்னட்டே இருக்கும், 50% எனர்ஜி இல்லாம போயிட்டு என்னன்றா நடக்கிறீங்க? ஐயோ, ஒரு ஒரு பக்கத்தால இழுக்குது. நன்றி நன்றி, உங்களோட அன்புக்கு நன்றி. இடம் இல்ல கூட, இதெல்லாம் போயிட்டு கர்வாதா இன்ட்ட நடக்குவா. ரெண்டு மணி நேரமா இந்த கடையில வந்து அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. எல்லாம் பிள்ளையா பிள்ளையா பேர் எதில் சொல்றாங்க. ஏலா கட்டம், இதுக்கு மேல ஏலாண்ட மாதிரி இருக்கு. எல்லாம் இதாவது இதுல விழுந்துருவேன்ன்ற மாதிரி கிட. இப்போ நாங்கள் ரத்தினபுரியிலேருந்து அவிசாவளை நோக்கிய பயணத்தில் வந்து இன்றைக்கு நாங்கள் எஹிலிபிட்டியை மட்டும் போகிறதுக்கு முடிவெடுத்து நாங்கள் கிட்டத்தட்ட ரத்தினபுரியிலேருந்து 30 கிலோமீட்டர் நீங்கள் போன காலனோடி பார்த்துருப்பீங்க. இப்போ இடையில ஒரு வழியில் மத்தியானம் ஒரு அன்னையாக இங்கே வந்து சாப்பிட்டுட்டு பயணத்தை தொடங்குகிறோம். இதுக்கு முதல் காணொலி பார்த்தீங்கன்னா தான் இந்த காணொலி விளங்கும். கொடியங்களும் கடினமாக தான் இந்த பயணத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கிறாங்க. நான் வந்து இதோட இணைஞ்சு வந்து 3 நாள் ஆகுது. என்ன மாதிரி இந்த பயணம் இருக்குதுன்றது பார்க்குறக்காண்டியும் அதோட ஒரு உடல் ஆரோக்கியத்தை பேண்டுறக்காண்டியும் தான் இந்த பயணத்தில் நான் இணைஞ்சு கொண்டான். அதோட நண்பர்களுக்கு ஒரு ஆதரவாகவும் இருக்கட்டுமன்றக்காண்டி யாழ்ப்பாணத்துலேருந்து வந்திருக்கிறேன். இப்போ இதுக்கு பிறகு அடுத்த பயணம் தொடக்க போகுது. முதல் காணொலியை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த காணொலி விளங்கும். இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து எங்கள்கிட்ட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற காணொலியை வந்து உங்களுக்கு தொடர்ந்து வரக்கூடிய மாதிரி இருக்கும். சாப்பிட்டு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளிக்கிட போகிறோம். என்ன பேர் கடை? என்ன பேர்? என்ன இப்போ இதிலே வந்து வந்து அடுத்த இதுக்கு போக போகிறோம். எகிலிய கொடை, சரியா? எகிலிய கொடையில் தான் இன்றைக்கு போய் நிற்க போகிறோம். ஆமாம் வாரம் நல்லா இருந்தது, சந்தோஷம். யாழ்ப்பாணம் வந்தால் கட்டாயம் வாங்க. யாழ்ப்பாணம் நல்லூர், நீங்கள் யாழ்ப்பாணத்தில் எங்கே வந்தாலும் நாங்கள் வருவோம், பிரச்சனை இல்லை. ஆ சுண்ணா பக்கத்தில் ஒரு அங்கே போக போகிறீங்களா இப்போ? ஆ விளங்கலை சார். ஆ இருக்கார், ரைட்டு. நம்ம வர்றப்போ வாங்க கட்டாயம். எங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்வோம். இதில் அந்த குடும்பமாக இந்த ஹோட்டல் வந்து செய்யும். அதாவது பேக்கப்புக்கு இப்போ இவர் நிறையா வாங்கி வந்து ஏற்றி விடுவோம். இப்போ அப்படியோ பயணத்தை தொடர்ந்துட்டோம். இது நம்ம முதல் காணொலியே கட்டாயம் எல்லாரும் பார்த்துருவாங்க. அப்போ தான் இது இந்த தொடர்ச்சி வந்து உங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு பொருத்தமான மணமகனையோ மணமகளையோ தொடுகிறீர்களா? தொடர்பு கொள்ளுங்கள். இருமணம் திருமண சேவை, உங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பாதுகாத்து தரமான சேவை வழங்குவோம். இப்ப இந்த இடத்துல இருந்து எகிலியா கூட வந்து 18 கிலோமீட்டர் காட்டுது. அதோட போற இடையில வந்து குருவிட்டு என்ற இடத்தை தாண்டிதான் நாங்கள் போவோம். சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் இன்ஜின் கொஞ்சம் முழுக்க கஷ்டப்படும். என்ன ஒரு கொஞ்ச நேரம் வரைச்ச பிறகு ஸ்பீடா இழுக்கக்கூடிய மாதிரி. நானா? நான் இடியப்பம் சாப்பிடணும். நான் வந்து முக்கியமாக உடல் ஆரோக்கியத்துக்காண்டித்தான் வந்திருக்கிறேன். வரைக்கும் சொன்னா தானே, நீங்கள்லாம் சாதனை பயணத்துக்காண்டி நோக்கி போய் கொண்டிருக்கிறீங்க. சரியா, நான் உடல் ஆரோக்கியத்துக்காண்டி தான் வந்திருக்கிறேன். என்னால் எவ்வளவு முடியும் என்றா பார்ப்போம். அது உடம்ப கஷ்டம் தான், மேலே பசிக்கும் பசிக்கும், சரியா பசிக்கும் நடந்து கொண்டு போய்க்க. இப்போ கொஞ்சம் ஆள் கொஞ்சம் வந்து உடம்பு ஃபிட்டாக இருந்தது தானே. அப்போ ஜிம்முகளுக்கு போகாமல் கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் எடுத்துருவேன். அதுலையும் தான் இனி எடுத்தோட பயங்கரவாதான். அதுதான் வேறு லெவலில். அதெல்லாம் பயணம் முடிச்சிருப்பா. அப்போ என்ன வேறு வேறு பயணம் இருக்காது, முடிச்சு தான் பார்க்கணும். நானும் எடுக்க போகிறேன். நீங்கள் எடுக்க போகிற இந்த பேக்குக்கு இந்த வயறுகள்லாம் கிடக்கு, இரும்பு தூக்குற வயறுகள். ஜீயா புரோட்டீன் டப்பா ஆகட்டும். இதில் என்ன மாலையிலாம் கொழுகி கொண்டு வரேன். ஆனால் ஒரு வடிவாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. என்ன உங்களுக்கு இப்போ இந்த இது தூக்குறதுக்கு வேணும்னு சொன்னால் உங்கள் வேற மாதிரி மிஷின் வந்து வெட்டி பார்த்தா கிடக்கு வேறு. ஜீயா என்ன இடாக்கு வாடகை? ஆ போயிரு. அப்போ என்ட்டு போய் சேருவோம்மா. எகிலியா பிட்டியாக்கு போவோம் போவோம். ஐயோ என்ன வரத்தில் வரோம். எப்படியும் இன்றைக்கு பின்னேறதுக்குள்ளே போய் சேருவோம். இதில் நண்பர்கள் நீ பாட்டி காய்ச்சி கொண்டிருக்கிறோம்.
சில பேர் கேட்பீங்களே ஏன் லேட் ஆகுதுண்டு, இப்படி சந்திக்கிற எல்லாருக்குமே வந்து கதைச்சி ஃபோட்டோக்கள் எடுத்துகிட்டு தான் போகிறது, அதனால தான் லேட் ஆகுது. காலையில் இருக்கிற பெட்ரோல் செட்டெல்லாம் நல்ல பெரிய பெரிய செட்டாக தான் இருக்கு. என்ன அடுத்து இங்கால பார்த்தீங்கன்னா, இது வந்து ரப்பர் தோட்டம், இதில் நட்டுறக்கணும். ஆனால் என்ன வந்து வெட்டு வெட்டி வெட்டி கிடக்கு. இங்கால வந்து தேயிலை கன்றுகளும் நிற்கிது. இதே ஆட்டோவில் வந்த அண்ணாக்கள் இப்போ அடி கலைஞ்சு கொண்டிருக்கோம். பெரிய லுச்சி கேறிட்டு எல்லாம் ஒட்டுது. என்னென்னு சொல்கிறது, என்னட்டே இருக்கு 50% எனர்ஜி இல்லாமல் போயிட்டு. ஆனால் அவங்களுக்கு சொல்லலை இன்னும், பாப்பா மேலுமானவன நடப்போம் முடிக்கலாம் வேண்டாம் நினைக்கிறேன். ஆனால் இப்போ நிலைமையை பார்த்தா இந்த வெயிலுக்குள்ளே நடக்கலாம் இருக்குது. பாப்பா முடியும் வேற அப்படியோ முயற்சி செய்து கொண்டு போவோம். இப்போ நான் அவங்களுக்கு இல்லான்னு சொல்ல அவங்களும் கொஞ்சம் டவுன் ஆகிடுவாங்கள. இப்போ நான் சொல்லலை, போய்கொண்டிருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட 17,000 ஸ்டெப்ஸ் நடந்துட்டான். இங்கே இந்த தேயிலை தோட்டங்களை பார்த்தீங்கன்னா, தேயிலை தோட்டம் உயரத்துலாம் இருக்கும், ஆனால் இது வந்து அடியில் இருக்குது. ஒரு நிழலை பார்த்து ஒதுங்கிட்டேன், அவன் அங்கே போகிறான். பின்னாலே நண்பர்கள் வரணும். கால் நோன்றதை தவிர்த்து இந்த வெயிலெலாம் தாங்கிடலாமல் இருக்குது. ஏலாது ஏலாது, ஐயோ பாவம், போக மட்டும் போவோம். இதில் பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் நிற்போம். வேனில் வரான்னு நான் ஸ்லோ பண்ணிவிட்டு காய்ச்சி கொண்டிருக்கேன். என்னன்றா நடக்கிறீங்க? ஐயோ வெயில் தாடிக்குது. அதோட இந்த டிஷர்ட் வந்து என்ன சொல்ற, கைக்குள்ள புண்ணாகுது. இவங்க ரோட்டு புண்ணாகாது. வெளிக்கிட்டம் கொஞ்ச நேரம் இருக்க ஏழக்கூடிய மாதிரி இருந்தது. பாப்பா என்ன, ஒரு கிலோமீட்டரில் குருவிட்ட டவுன் வேறு தான் இப்போ பக்கத்தில் வந்துடும். அதில் நண்பர்கள் வந்து இதில் பழம் பண்ணி தந்துவேன், அதையும் குடிச்சோண்டு போவோம். இப்போ அவங்களோட ஸ்பீடுக்கு நல்லா நடக்கலாம் இருக்குது. அவங்க பிக்கப் ஆகிட்டாங்க, பாப்பா சமாளிச்சு போவோம். இந்த வெயில் கொஞ்சம் தாழ நடக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நடந்து போகிறோம். வெயில் வேலை கிடங்கினா இன்னுமே நல்லா முழுமையாக முடிப்பமன்ற நம்பிக்கை இருக்குது. பாப்பா இந்த குறிப்பிட்ட டவுனுக்கு கிட்ட வந்துட்டோம். இதில் என் நண்பர்கள் கண்டு கழிச்சிட்டு சோடாக்கள் வந்துட்டு போயினா குடிங்கடா, குடிங்க என்ன வேணும். இங்காலே மக்கச்சக்க தமிழ் மக்கள் இருக்கணும். எல்லாருமே வந்து கண்டு கண்டு கதைச்சிட்டு தான் போயினோம். அதோடு அந்த சோடாக்கள் கூல்ட்ரிங்கள் குடிக்க வந்து ஏற்கனவே பெரிய பேக் கொண்டு போகிறது, அதோடு இதையும் கொண்டு போகிறது அப்படி எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அவையில் தார அன்புக்கு வந்து வேண்டுறது. இன்னும் சோடாவை அங்கே ஆட்டோக்கார நண்பர்கள் இருக்கணும், அவைகளுக்கு கொடுத்துட்டு போகிறோம். ஏன்னா வந்து பேக்கில் வைக்கிறதுக்கு இடமே இல்லை, அதனால் கொடுத்துட்டு பயணத்தை தொடர்றோம். இப்போ டவுனுக்கு கிட்ட வந்துடும். இப்போ கடைசியாக குறிவிட்ட டவுனுக்கு வந்து வந்திருக்கோம். இதாவது சம்பவம் ஒரு பக்கத்தால் இழுக்குது, வயிற்றுக்களை இழுக்கிட்டு சமாளிச்சு ஒன்று நடந்து போகிறேன். குறிப்பிட்ட டவுன் மட்டும் போவோம், அதுக்கு பிறகு பார்ப்போம். முனிஞ்சு சூலேஜ் கட்டினான், அதுக்குள்ளே இதுக்குள்ளே எழுக்கிட்டு இங்கால இப்படி எக்கச்சக்க பாலகங்களை காணக்கூடிய மாதிரி இருக்கு. இதால் ஒரு நீரோடைய ஓடுது பாருங்க. இங்கால தான் குறிப்பிட்டை பிரதான
சன நடமாட்டம் உள்ள நல்ல பெரிய டவுன் தான் இந்த குறிவிட்ட டவுன். மிக்க நன்றி. ஏன்னா ஐயோ இந்த மழை லைட்டாக தூர போகுது. மழை தூர்றது இன்னும் ஒரு நல்லது தான், வெயில் கொஞ்சம் குறையும், நடக்கக்கூடிய மாதிரி இருக்குது. வெயில்டா நடக்கவே இல்லாது இதுலேயும் குறிப்பிட்ட டவுனில் சந்திச்சு காய்ச்சி வந்துருக்கோம். சரிங்க, நன்றி நன்றி, உங்களோட அன்புக்கு நன்றி. இடம் இல்லை, சந்தோஷம் சந்திச்ச. உங்களோட பேர் என்ன ப்ரோ? இஷான். ஓகே, திருப்ப வந்து இந்த இடத்துல மழை தூரம் தொடங்கிது. முதல் மழையண்டா கொஞ்சம் கஷ்டமாக கிடந்தது, இப்போ மழை தூரம்னா தான் வெயில் இறங்குது. தூரட்டும் கொஞ்சம் நினைவம் இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் அந்த மட்டவர் முன்னால் போயிட்டார். ஆ, இதுதான் குறிப்பிட்ட மத்திய பேருந்து நிலையம். பேருந்து நிலையத்துக்கு முன்னால் எங்கால நண்பர்களோட நிற்கிறார் எங்கடால். இதுல நண்பர்களோட புகைப்படங்கள் எடுத்து வந்திருக்கேன். இதுல கடைக்குள்ள வந்தோடனே ஏசி என்ன கொஞ்சம் இருந்துட்டாங்க. இப்ப வழியில மழை பெய்யுது, இவ்வளவு நேரம் வெயில் அரிச்சு. இதில் தமிழ் ப்ரோ சொன்ன சின்ன சின்ன ஆக்கள் வந்து காய்ச்சி கொண்டிருக்கேன் மீடியாவில். உள்ளுக்குள்ளே நிற்கிறாங்க பொடியங்கள். அதோட இதுவரைக்குமே வந்து எத்தனை 21,000 ஸ்டெப் வந்து நடந்து வந்திருக்கிறோம். 656 கலோரிஸ் பேர்ன் ஆகிருக்கு குறிப்பிட்ட டவுனில் இருக்கிறோம். ஆனால் நேரம் தான் கொஞ்சம் போயிட்டு கிட்டத்தட்ட 2 மணி ஆகிட்டு 5-6 மணிக்குள்ளே போய் சேரும். 2 மணியில் 2:30 ஆகிட்டு 5-6 மணிக்குள்ளே ரூமுக்கு போகணும். பாப்போம், நான் நினைக்கிறேன் 2:00 அங்கே போகலாதுன்ட்டு நினைக்கிறேன். இடையில எங்கேயும் தான் நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். இது என்னுடைய கெஸ். நான் என்ன செய்கிறாங்கன்ட்டு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய டவுன் தான். அதுலேருந்து இங்கே முழுக்கமே கடைகள் தான் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து நண்பர்கள் இந்த கடைகளுக்கு வந்து இங்கே அன்னையாக்கள் வந்து கூப்பிடணும். அதுவும் ஒரு விளம்பரப்படுத்தலான என்ன, அந்த இடத்துக்கு போனால் எப்படியாவது ஏதாவது ஒரு நன்மை அவையில் கிடைக்கும் தானே என்ன. ஒரு உடுப்புகள் விற்கிற கடை நினைக்கிறேன், இதுக்குள்ள கூப்பிட்டுருக்கணும். அப்போ போய் அவருக்காக பார்த்துட்டு போகிற காண்டி போய் கொண்டிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அக்கா வந்து வேலை சந்திக்கிறக்காண்டி 2 மத்தியாலமாக வந்து காத்திருந்தவா. நாங்கள் ரெண்டு கொஞ்சம் வர்றதுக்கு லேட் ஆகிட்டோம், மழை தானே. அப்போ செய்கிற வேலையை பாருங்க, சின்ன சின்ன விளையாட்டு ஜாமான் எடுத்து விளையாடி கொண்டிருக்கேன். எத்தனை வயசு உனக்கு? 24. பல்ல காட்டு விளையாடுறது பழைய கூட. எவ்வளோ தூரம்? 5 கிலோமீட்டர். இதெல்லாம் வீட்டுக்கார பார்த்தா என்ன நடக்குவா? 2 மணி நேரமா காத்திருக்கிறான் அவங்க. இங்கே இருக்கிறீங்க குறிவிட்டியா? ஆ, ரைட் ரைட். டிக்டாக் எல்லாம் டிக்டாக்கா யூடியூப்பா பாருங்க? டிக்டாக். ஆ, ரைட் ரைட். 2 மணி நேரமா? ஆ, 2 மணி நேரமா இந்த கடையில் வந்து இருக்கிறீங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷமாக்கா. இல்லை இல்லைங்க, நான் எடுத்தா ஃபோட்டோ. ஆ, ஐயா ப்ரோ இல்லைண்டா. ஓகே, சரியா. தான்
குறிவிட்ட உறவுகள் கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல இருந்தா கால் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குது, நடந்து கொண்டு இருக்க கொஞ்சம் மூக்கையா இருக்கு. இப்போ வெயில் தணிஞ்சிட்டு வெயில் தெரிஞ்ச வழியா நடந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. வெயிலுக்கு தான் எனக்கு வெயிலாம இருக்கு, அதனால நாளைக்கு வெயில பார்த்து ஏதாவது செய்யணும். எல்லா மார்க்கெட்டும் இருக்கு இங்கே வந்து, மரக்கறி கடை, பலசரக கடை எல்லாமே வந்து இந்த ஒரே குறுகிய பகுதிக்கெல்லாம் கிடக்கு. குறிவிட்ட சொந்தங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? குறிவிட்ட சொந்தங்கள் சூப்பர் சூப்பர் சூப்பர். அந்த அக்கா வந்து ரெண்டு மத்தியாலமாக கிட்டத்தட்ட காத்துருக்குறா. நாங்கள் என்னென்னு சொல்கிறோம் அந்த குறிப்பிட்ட நேரம் சொல்லலாமே இருக்கு. மழை மழை மற்ற இடையில நின்று நான் வார வடியாலும் சில வேலை கொஞ்சம் நேரங்கள் பிந்தலாம். நான் கொஞ்ச நேரத்தில் லேஸ் ஆயிடுவேன். இப்போ இருக்கு அங்கால தான் போய்கொண்டிருக்கிறோம், நடந்து போய்கொண்டிருக்கிறோம். குறிவிட்ட போலீஸ் நிலையம் மேலே இருக்கு. அப்படியே டவுனையும் பார்த்து கொண்டு வாங்க. நானும் முதல் முறையாக தான் பார்க்குறேன். அப்படி என்ன மாதிரி கணக்கு பேர் நீங்களும் முதல் முறையாக பார்ப்பீங்க. குறிவிட்ட சொந்தங்கள் ப்ரோ ப்ரோ கண்ணாடி எங்கே பண்ணீங்க ப்ரோ? வாங்கல ப்ரோ, கடையில் ஆட்டையே போட்டதா? குறிவிட்ட மத்திய மகா வித்தியாலயம் தேசிய பாடசாலை. இதுல நண்பர்கள் சந்திச்சு கதைக்கணும். என்ன தக்காளி என்ன ஆட்டம் இப்படி எல்லாரோடையும் நின்று அவைகளுக்கு பதில் சொல்லிட்டு கதைச்சு கதைச்சு கொண்டு போயிருக்கேன். கொஞ்சம் நேரங்கள் வந்து அதுலேயே போகுது. ஆனால் வர்ற எல்லாருக்குமே வந்து கட்டாயம் நின்று கதைச்சிட்டு போகிறோம். ஏன்னா வந்து அவையில் இருக்கிற காரணத்துக்கு அவையெல்லாம் காரணமே அவையில் மிகவும் முக்கியமான ஆக்கள். அப்போ கண்டு கதைச்சு புகைப்படங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு தான் விடுவோம். வர்ற எல்லாரையும் வந்து நேதம் ஒதுக்குவோம். கொஞ்ச நேரம் இருப்போம்னு பார்த்தா வந்துதான் அப்படியோ நடப்போம். இங்கால கொஞ்சம் தூரம் வரையில அது கிடையில எங்கால சொந்தங்கள் வந்து ஜெயிக்கணும். இவங்க வந்து இந்த குறிவிட்டைக்கு பக்கத்துலயே நடந்து பாருங்களா. என்ன 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 பேர் உங்களுக்கு? எல்லாம் பிள்ளையா பிள்ளையா பேர் சொல்றாங்க. பால்ராஜு என்ன பால்ராஜு? பால்ராஜ் பம்பளை காய்ச்சி கொண்டு கூட போகக்கூடிய வேற இருக்கு. இது என்ன பேர் இந்த இடத்துக்கு? இந்த பேர்கள் எல்லாம் அவங்கட வாய்க்கிலேயே வருது இல்லடா. வருது இல்ல இங்கால பக்கம் அப்படி எக்கச்சக்க சின்ன சின்ன கடைகளாக காணக்கூடிய மாதிரி இருக்கு. இது இங்கால பழம், அதனால் பார்த்தீங்கல்ல சோளம் இல்லை நீங்கள் எல்லாம் வச்சுருக்கு. அப்போது சொன்ன 50% எனர்ஜி போயிட்டாண்டு, இப்போ 80% எனர்ஜி கிட்ட போயிட்டு அதனால் சரியாகி என்னென்னு சொல்கிறது மண்டை கொஞ்சம் சூடாக இருக்குது. ஹீட் அவ்வளோத்துக்கு ஹீட்டாக இருக்குது. அதோட இந்த டிஷர்ட் போடனா தானே, இந்த டிஷர்ட் வந்து கொட்ட நண்டபடியாக வேர்க்கிறதால ரெண்டு கமக்கட்டிலையும் புண் வந்துட்டு அப்படி ஒட்டி கொண்டிக்கிற மாதிரி இருக்குது. நோவுது போட்ட ஷோர்ட்ஸ் பரவாயில்ல, அது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அவங்க முன்னுக்கு போய் கொண்டிருக்கிறாங்க பாப்போம். இனிமேல் வந்து நாங்கள் அந்த டவுனுக்கு போகல. ஏலா கட்டம் இதுக்கு மேலே ஏலாண்ட மாதிரி இருக்கு, எல்லாம் இதாகுது. அதனால ஒரு பயணத்தை இடை நிறுத்தின
பயணத்தை இடைநிறுத்தின மாதிரி தான் இருக்குது. இப்போ இதுக்கு பக்கத்துலேயே ரூம்ஸ் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு இன்னைக்கு நின்றுட்டு நாளைக்கு தான் அவிசாவளை நோக்கி நேரடியாக போகிறதுக்கு இருக்குது. நாளைக்கு விடியவே 6 மணிக்கு படிக்கிறோம். இன்றைக்கு எத்தனை கிலோமீட்டர் நடந்ததுன்றதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இதில் வந்து ரூமை விசாரிப்போம் என்ன கட்டமெண்டு. ஐயோ, குளிக்கணும், எல்லாத்தையும் கலைச்சி போட்டுட்டு குளிக்கணும் மாதிரி கிடக்கு. என்ன சொல்றீங்க? வலிக்கிடவே நேரஞ்சாண்டு ரத்னவரி டவுனை விட்டு இருக்கிறவே 10 மணி ஆயிட்டு நாளைக்கு 6 மணிக்கு வலிக்கிடும். இதுல வந்து ரூம் இல்லையான்னு சொல்றாரு. ஆனா மார்னிங் 7 மணிக்கு போயிருவோம். மார்னிங் 7 மணிக்கு போடுவோம். இல்லை கழிச்சு பார்த்து ரூம் இல்லையா? ஆனால் ஓகே, இல்ல 2500 தான் சொன்ன ரூமுக்கு. ஆனால் ரூம் எல்லாமே புக்கிங் என்ன மாதிரி சொல்லினா. ஆனால் பெருசாக வாகனங்களை காணையில் சரி போவோம். அடுத்த ரூமை பார்க்குறக்காண்டி போய்கொண்டிருக்கிறோம். ரூமை தேடி போகிறதுக்கு பல கிலோமீட்டர் நடக்க வேண்டி இருக்குது. போகிறோம் போகிறோம் போய்கொண்டே இருக்கு. அவ்வளோதான் போகிறோம் அது. ஆ கடைசியா, ஐயோ, ஒரு மாதிரி ரூமுக்கு கிட்ட வந்துட்டோம். அப்பா போய் பெட்டில் படுத்தா என்னன்ற மாதிரி கிடக்கு. உடம்பெல்லாம் அவ்வளோ இது குழையுது. ஒரு குழியில் போட்டுட்டு படுக்க தான் இருக்கு. இதுதான் ரூம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் போய் பார்ப்போம். மற்றது விலையில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். விலை கொஞ்சம் கூட வண்டபேர் தான் பார்க்க வேண்டியிருக்கும். இதில் மேலே ஏறுறதே மேட்டில் ஏறுற மாதிரி தான் கிடக்கு. மேட்டில் ஏறுற மாதிரி இல்லை, மேடு தான் மேலே ஏறிக்கொண்டிருக்கோம். இதில் விழுந்துருவேன்ன மாதிரி கிடக்கு. அந்தளவுக்கு கேலாது. ஓ, அடியெல்லாம் சரியாக பெண்ட் எடுக்குது. இங்கே தான் பார்த்துருக்கு. போய் கலைப்போம் என்ன மாதிரி விலை நிலவரங்கள் உண்டு. இதெல்லாம் பார்த்துக்கிற ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி தான் இருக்கு. ஆனால் ரூம்ஸ் தான். இதுதான் ரூம், நார்மல் ரூம் தான். இந்த ரூம் வந்து 2 ஹேண்டாக சொல்லிக்கிறோம். 2 ரூம் எடுத்துக்கிறோம். 4:30 ஆகிட்டு ரூமுக்கு வந்துட்டோம். இந்த கண்ணை பார்த்தாலும் தெரியும் அவ்வளோ வெயிலாது. இதுக்குள்ளெல்லாம் புண் போடுற மாதிரி வந்துட்டு இப்போ இங்கே தான் தங்க போகிறோம். கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் நடந்துருக்கிறோம். இன்றைக்கு அதோட 27,000 ஸ்டெப்ஸ் காட்டுது இந்த வாட்சில். அதுதான் நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். எவ்வளோ கலோரிஸ் பேர்ன் ஆயிருக்கு? 855 கலோரிஸ் பேர்ன் ஆயிருக்குன்னு காட்டுது. இனி இன்றைக்கு இதோட பயணத்தை இடைநிறுத்துகிறோம். நாளைக்கு இங்கேருந்து ஹவிசாவளை நேராக போகிறது தான் திட்டம். அது வேலைக்கு போகிறது தான் திட்டம். சரி, இப்போ போய் குளிச்சுட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் எடுக்கணும். சரி, இன்னொரு காணொலி சந்திப்போம். இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பகிர்ந்து கொள்ளுங்கள். சந்திப்போம்.